மருத்துவ மாணவர் நாவரசு கொலை வழக்கில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஜான் டேவிட் முன் விடுதலை செய்ய கோரிய மனுவை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு உள்ளது. சென்னை பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் பொன்னுசாமியின் மகன் நாவரசு வழக்கில் இரட்டை ஆயுள் தண்டனை பெற்ற ஜான் டேவிடை முன்கூட்டியே விடுதலை செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடரப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதிகள் பி என் பிரகாஷ், நக்கீரன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இருதரப்பு வாதங்களை கேட்ட நீதிபதி அரசின் உத்தரவில் தலையிட முடியாது என கூறி ஜான் டேவிட் தாயார் எஸ்தர் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனா்.